சென்னை பட்டினப்பாக்கம் ஸ்ரீனிவாசபுரம் பகுதியில் 126வது வார்ட் பகுதியில் மழைநீர் கால்வாயை தூர்வாரும் பணிகள் ஒப்பந்த பணியாளர்கள் எந்தவித பாதுகாப்பு உபகரணமும் இன்றி உள்ளே இறங்கி வெறும் கைகளாலும் மூட்டை மூட்டையாக கழிவுகளை அகற்றி வருகின்றனர். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க நாம் கேட்கலாம். சுதர்ஷன், கள விவரம். வணக்கம். சென்னை சீனிவாசபுரம் பட்டினப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய 126வது வார்டு பகுதியில இந்த மழைநீர் கால்வாயை வந்து தூர்வாரும் பணி வந்து நடைபெற்று வருகிறது. இந்த தூர்வாரும் பணியில மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர்களை வந்து பணியமர்த்தப்பட்டு இந்த தூர்வாரும் பணியை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில இந்த தூர்வாரும் பணியில மழைநீர் கால்வாயை தூர்வாரும் பணியில எந்த விதமான உபகரணமின்றி அது மட்டும் இல்லாம பாதுகாப்பின்றி மனிதர்களை உள்ளே இறங்கி அந்த கால்வாயை தூர்வாரி வருகிறார்கள். அதுவும் எந்த விதமான உபகரணம் கையில வந்து அந்த கையுறை இல்லை, அவர்களுக்கு எந்த விதமான உபகரணமும் கிடையாது. பாதுகாப்பு இன்றி அவர்கள் அந்த கால்வாய்க்குள்ளே இறங்கி இந்த தூர்வாரும் பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த பகுதி மிகவும் அடர்ந்த பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியில நிறைய பாம்புகளும் விஷ ஜந்துகளும் வந்து இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எந்த நேரத்திலும் எந்த பாம்போ சரி இல்ல மற்ற விதங்களோ சரி அவர்களை வந்து கடிக்கக்கூட நேரிடும். ஆனால் வந்து எந்த விதமான உபகரணமின்றி அவர்கள் வந்து பயம் இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் யார் இவர்களை பணியமர்த்தினார்களோ அவர்களும் வந்து இவர்களுக்கு எந்த விதமான உபகரணமும் கொடுக்காமல் இந்த கால்வாயை மழைநீர் கால்வாயை தூர்வாரும் பணியில வந்து ஈடுபடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஊழியர்களும் அவர்களிடம் எதுவுமே கேட்காம அவர்களுடைய முயற்சிகளிடம் ஏற்காம இவர்கள் வந்து தூர்வாரும் பணியில வந்து ஈடுபட்டு வராங்க. அதுவும் மிகவும் ஆபத்தாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில உள்ளே இறங்கி அந்த மழைநீர் கால்வாய் வந்து தூர்வாரி வருகிறது. கிட்டத்தட்ட இவர்கள் தூர்வாரக்கூடிய இந்த அந்த கழிவுகளை எல்லாமே வந்து மூட்டை மூட்டையாக அவர்கள் அருகிலேயே வந்து அடுக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த பணியை வந்து இன்று காலையிலிருந்து அவர்கள் மேற்கொண்டு வருவதாக அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 126வது வார்டு பகுதியில இந்த மழைநீர் கால்வாயை தூர்வாரும் பகுதியில பணியை வந்து மேற்கொள்ள சொன்னது யார், அது மட்டும் இல்லாம இவர்களை பணியமர்த்தியது யார், இவர்களுடைய மேஸ்திரி யார், இவர்கள் வந்து எந்த விதமான எந்த கேட்டகரியில இவர்கள் வந்து ஒப்பந்த ஊழியர்களாக மாநகராட்சி வந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. இது வந்து இந்த வார்டில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் தான் இதை வந்து பார்க்க வேண்டுமா, அல்லது வந்து இதை வந்து இந்த ஊழியர்களை பணியமர்த்தியது யார் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கேள்விகள் வந்து எடுத்திருக்கக்கூடிய நிலையில எதுக்கும் வந்து விடையில்லாமல் இவர்கள் வந்து தொடர்ந்து இந்த பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். காலையிலிருந்து இவர்கள் இந்த பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். அதுவும் வயது 60 வயதுக்கும் மேற்பட்ட சிலர் வந்து இந்த பணியை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த கால்வாயை அதாவது மழைநீர் கால்வாயை உள்ளே இறங்கி தூர்வாரி வருகிறார்கள். கையுறை கிடையாது, எந்த விதமான உபகரணமும் கிடையாது. உள்ளே இறங்கி அதுவும் குறுகலாக இருக்கக்கூடிய இந்த கால்வாய்க்குள்ளே உள்ளே இறங்கி அவர்கள் தூர்வாரி அந்த பையில வந்து போட்டுவிட்டு அதன் பிறகு அந்த பைய அருகிலே வைத்திருக்கிறார்கள். இது மிகவும் ஆபத்தான ஒரு செயலாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த செயல் வந்து இந்த ஊழியர்கள் காலையில் இருந்து இந்த வேலையில ஈடுபட்டு வருவதாக இருக்கக்கூடிய ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இது போல கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட ஊழியர்களை வந்து இந்த பணியை மேற்கொண்டு வருவதாக அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் நம்மிடம் தகவலாக தெரிவித்தார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.